அத்தை பொண்ணு சித்தி சித்தப்பா மாமா எல்லாருமே திருவிழாக்கு கிளம்பிட்டோங்க. வந்தவொடனே கன் ஃபயர் தான். இப்போ பாருங்க நானும் என் தங்கச்சி எப்படி ஃபயர் பண்ணுறோம். நான் திருவிழான்னு சொன்னேன்லங்க, அது வேற எந்த திருவிழாவும் இல்லை, எங்க போர் மன்னன் திருவிழா தான் இது. ஸோ அதனால தான் ஃபேமிலியோட வந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டோம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே பாருங்களா, எங்க அத்தை பொண்ணும் சித்தியும் பசிக்குதுன்னு வந்தாங்க. எங்க சித்தப்பா வந்து எந்த அப்படி அனைவரையோட தூக்கி கிளம்பு அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு வேற சரியான பசி. எங்க சித்தப்பாட்டு மவனே நீ இன்னும் சாப்பிடல, போடா முதல்ல போய் சாப்பிட வீட்டுக்குள்ள போடா அப்படின்னு கூட்டு போனாரு. உள்ளார போனா போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே டஃப் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு கூட சேர்த்து சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டதெல்லாம் ஜீர்ண ஆகணும்னு சொல்லிட்டு அத்தை பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு கடத்தருவ சுத்த ஆரம்பிச்சிட்டேங்க. வழி நெடுக்க அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்க. நான் ஒண்ணு கூட வாங்கி தரலையே. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. சாமி திரும்ப வந்து கோயிலுக்குள்ள நிக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா சேஃபா முடிஞ்சு. ஓகே பாட்டு கச்சேரி போலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கிரவுண்டுக்குள்ளார போனா சரியான கூட்டம். ஓவரா குளிருதுன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஸ்மோக் பிஸ்கெட் அடிச்சாங்க. என் தங்கச்சி தாங்க புகை உரன்ற பேர்ல என் மூஞ்சில துப்பிட்டா. பைத்தியா